நேற்று நடந்த சம்பவம் நைட்டு பட்டிமன்றம் முடிச்சு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. முடிச்சு ஒரு 11:30 நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போய் பெட்ரூம் கிட்ட போறேன், கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சவுண்டு, பெருச்சாளி பூந்துருச்சு. இன்னைக்கு காலி பண்ணிடுவோம்னு கட்டையை எடுத்துக்கிட்டு கதவை திறக்கிறேன். என் பொண்டாட்டி ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டோட உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்கான். சைத்தானே, ஏன்டி நைட்டு போட்டு மேரி பிஸ்கட்டை தின்னுக்கிட்டு இருக்கேன்? உங்கள் உழைப்பு வீணாக போகக்கூடாதுன்னு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன்டின்னு கேட்குறேன், இன்றைக்கி நைட்டோட எக்ஸ்பைரி டேட்டு முடியுது, அதனால தான் காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாயா? 10 ரூபா பிஸ்கட்டை நீ உள்ள தெளிவா பொறுப்போட, நான் 350 ரூபா செலவு பண்ணி அதை வெளியே எடுக்கணும். என்ன பொறுப்பு இருக்கு, என்ன நிம்மதி இருக்கு? ஆம்பளை அப்படியா? ஆம்பளை அப்படிப்பட்டவன் கிடையாது. பாரு, உங்களே உட்காந்துருக்கான், என்ன விதி பலனா உழைச்சிட்டு போறதுக்கு தான். இந்த பாரு, முக்காடு போட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, ஆடியோ ஆப்ரேட்டர். எதுக்கு? உழைப்பு தான். அவர்கிட்ட மட்டும் காசு இல்லைன்னு சொல்லி பாரு, வயிறை பிடிங்கி வாயில சொல்லி விட்டு போயிடுவாப்புல. நம்ம புகஞ்சு போய் தெரிய வேண்டியதுதான். இந்த பின்னாடி கேமராமேன் அப்போ நின்றுவர் தான் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த கேமராமேனை மட்டும் நான் நம்ப மாட்டேன். என் கல்யாணத்தில் துரோகம் பண்ணது இந்த கேமராமேன்கள் தான். என் மாமனார் கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க கூப்பிட்ருக்காரு. எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு, 23 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபா தான் கேட்டிருக்கான். அந்த ஆள் கொடுக்கல. இவன் கஞ்சப்பையன், என் மாமனாரை பற்றி எனக்கு தான் தெரியும். 200 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கான், லைட்டு மட்டும் போடுறான்னு. நான் கல்யாணம் முடிஞ்சு போய் கேசட் கேட்குறேன், உன் மாமனார் கொடுத்த 200க்கு லைட்டு போட்டுக்கு சரியாக போச்சுட்டாங்க, இது வரைக்கும் கேசட் கிடைக்கலையா? என் மாமனாரை சாதாரணமாக நினைக்காதியே, ஒரு அத்தாச்சியும் இல்லை. என் மாமனார் சாதாரணமாக நினைக்காதியே, கல்யாணம் பண்ணி மறுவீடு போயிட்டான். மறுவீடு போயிட்டோம், விடிய காலம் 4:30 வந்து எழுப்புறாரு, மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன மாமானே வாங்க டீ சாப்பிட போவோம். வீட்டிலே டீ போட்டு கொடுக்கலைன்னா அவங்க எவ்வளோ பெரிய வக்கத்தை வேலை இருப்பாங்கன்னு பாருங்கள். வாங்க டீ சாப்பிட போவோம்னாரு. நானும் சட்டையை மாட்டிக்கிட்டு மாமனாரோட டீ குடிக்க போகிறேன். மாப்பிள்ளை காசு இருக்கான்னாரு. நான் மாமனாரை நம்பி நானும் எடுக்கலை, அந்தாலும் எடுக்காமல் வந்திருக்கான். இல்லை மாமா, ஏன்ட்டே இல்லை மாப்பிள்ள, என்ன பண்ணுறது? போய்கிட்டே இருந்தோம், ஒரு மாங்கொட்டை ஒன்று கிடந்துச்சு, அதை எடுத்தார். ஒரு குச்சியை வச்சு மாங்கொட்டையில் ஓட்டையை போட்டு மாமரத்தில் நல்ல கொழுந்து விட்ட குளம் இருந்துச்சு, அதை ஒடிச்சு அந்த அதுக்குள்ளே சொருகி ஒரு கவரில் மண்ணள்ளி லேசாக தண்ணியை தெளித்து சொருகி மாங்கன்று மாதிரியே பிடிச்சிட்டு வந்தான் என் மாமனார். டீ கடைக்காரன் கேட்டான், இது என்ன அப்படின்னா, என் மாமனார் சொன்னார், மல்கோவா மாம்பழம் வீட்டில் முளைக்கப்பட்டிருந்தோம், சின்னச்சாமி கேட்டாப்புல கொடுக்க போகிறேன் அப்படின்னா. அவன் சும்மா இருக்கப்படா டீ கடைக்காரன், அண்ணே அந்த கண்டை என்கிட்ட தாங்கினே, 2 வடையும் 2 டீயும் தரம்னா. அவன்கிட்ட கொடுத்து விட்டு நானும் என் மாமனாரும் குடிச்சிட்டு வந்துட்டோம். 3-4 சென்று அதே டீ கடைக்கு போனோம். டீ கடைக்காரன் என் மாமனாரை பார்த்து சொன்னான், அண்ணே நீங்கள் கொடுத்த மாங்கன்னு பட்டு போச்சுன்னே அப்படின்னா. என் மாமனார் சொல்கிறான், ஆணி வேறு அந்து போயிருக்கும்டா அப்படின்னு. மாங்கொட்டைக்கே ஆணி வேறு அத்தாலே என் மாமனார், ஏன் வேறு அக்கா மூடுவானா இருந்தாலும். ஒரு மனுஷன் எவ்வளவு சிக்கலில் மாட்டின்னு இவ்வளவு சிரமம், சாதாரணம் நினைக்காதிய. ஒரு ஆம்பளைனா சாதாரணம் கிடையாது. எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணான், முடிச்சிடறேன் எங்கள் ஊரில் ஒருத்தன் நைட்டு கோழி குழம்பு சாப்பிட்ருப்பான் போலருக்கு, நைட்டு 11 மணிக்கு வயிற்றை கலக்கிருச்சு, ஓடி போய் உட்காந்துருக்கான். ஒரு பூனைக்குட்டி ஒன்று கிடந்தது கபட்டைக்கில் ஓடிடுச்சு, திரும்பி பார்த்துருக்கான் பூனையை காணாம். பூனை வயிற்றுக்குள்ளே தான் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணி நேராக டாக்டர்கிட்ட போயிட்டான். சார் இப்படி நான் போனேன், பூனை உள்ளே போயிடுச்சு கடமுடான்னு சத்தம் கேட்குது, எப்படியா எடுத்து விட்டுருங்க சார் அப்படின்னு இருக்கான். அவர் அப்படிலாம் பூனை உள்ளே போவாதரான் இருக்கார். இவன் சொல்லியிருக்கான், உட்காந்த கேப்பில் ஊடுருவி போயிடுச்சு உள்ளிருக்கு சார், எப்படியாவது எடுத்து விடுங்க சார்னு இருக்கான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, நேரம் மெட்ராஸ் போயிட்டான். சைக்காட்டிஸ்ட், யார் சைடிஸ்ட் இல்லைடா சைக்காட்டிஸ்ட், மனோ தத்துவ டாக்டரை பார்க்க போயிருக்கான். அவர் பெரிய எக்ஸ்ரே எடுத்து இவன்கிட்ட விவரம்லாம் கேட்டுட்டு கருப்பு கெச்சு வாங்கி அதில் ரவுண்டமாக புள்ளி வச்சு பூனை உள்ளதாண்டா இருக்குது, வெள்ளிக்கிழமாவா பிடிச்சிருவோம்னு இருக்கார். இவன் கேட்டிருக்கான், எங்கூரில் டாக்டர் எடுத்த எக்ஸ்ரேலாம் பூனைக்குட்டியை காணா, நீங்கள் எடுத்ததில் மட்டும் எப்படி பூனைக்குட்டி மாட்டுச்சு அப்படின்னு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், அவன் பூரா லைட்டை போட்டு வச்சுட்டு எடுத்திருக்கான், இங்கே பூனை ஒளிஞ்சிக்கிருச்சு, நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கருவாட்டை சுட்டு ஆட்டினாண்டா பூனை வந்துருச்சு, வெள்ளிக்கிழமாவா பிடிச்சிருவோம்னு இருக்கார். இவன் போனதுக்கப்புறம் நரசை கூப்பிட்டு, இங்கே வாமா வெள்ளிக்கிழமை ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துடு, இப்போ நான் சேரில் உட்கார வச்சு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பேன், இப்போ ஆண் வாயை துறப்பான், பின்னாடி இருந்து பூனைக்குட்டியை விட்டுரு, பூனையை பார்த்தோன்னே இவன் சந்தோஷப்பட்டுருவான். இந்த நரசு 4 வருஷம் டிப்ளமா படித்ததுக்கு தெரு தெருவாலஞ்சு ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கு,
வெள்ளிக்கிழமை அவனை உட்கார வச்சு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கான். வான் வாய திறந்துருக்கான், நரசு பூனை குட்டியை விட்டுருச்சு. பூனையை பார்த்தோன்னா இவன் மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்துட்டான். டே பூனை போயிடுச்சுடா. ஐயோ சார் இப்போ தான் சார் சிக்கலே ஆரம்பிச்சிருக்குன்ட்டுருக்கான். இல்லைடா பூனை போயிடுச்சுடா. இல்லை சார் இப்போ தான் சார் சிக்கலே வந்துருச்சுன்ட்டான். என்னடா உள்ளே போனது வெள்ளை பூனை சார், வெளியில் வந்தது கருப்பு பூனை சார், உள்ளே போய் பூனை குட்டி போட்டுச்சே சார் அப்படின்ட்டு. இப்படியும் ஒருத்தி, இப்படியும் ஒருத்தனை ஒருத்தி சமாளிக்கிற வாருங்க, இப்படிப்பட்ட ஒருத்தனையும் ஒருத்தி சமாளிக்கிற வாருங்க. அதாங்க இந்த பெண்களுடைய பொறுப்பு, இல்லைன்னு சொல்ல முடியுமா வாழ்க்கையில்? இப்போ நான் பட்டிமன்றம் முடியும் சார், இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சு நான் விடிய காலை ஒரு 4 மணிக்கு தேவோட்ட போயிடுவேன். காரில் போய் காலிங் பெல் அடிப்பேன், என் மனைவி கதவை திறப்பாங்க, வாங்க மகாராஜா கல்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது அப்படியாக்கப்பா பாப்பா தான் நாம் இது வீட்டு உரிச்சுத்துறா உரிச்சு போகலாம் போய் பாடுறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவான். இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு கேட்பான். என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா, கவலைப்படாதையா நாளைக்கே காரக்குடியில் பட்டிமன்றம் இருக்குது, போய் படியான்னு சூடாக பாலை ஆற்றி கொடுத்து சாப்பிட்டு போய் படுக்க சொல்லுவா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது. சார் நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம், ஏதோ கெட்ட நேரம் அழிஞ்சு போயிடுறோம், நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரம் அணைக்கும் போது நம்மளோடு சேர்ந்து ஊர் சுற்றுறவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7